வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபுட்டீஸ் ட்ரைவ். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மலுமிச்சம்பட்டியில் வந்து ஹைதராபாத் லேயர் தம் பிரியாணி கிடைக்குன்னு சொல்லியிருந்தாங்க. யார் சொல்லியிருந்தா, நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ட்ரைஸ் பண்ணிட்டு சொல்லியிருந்தாரு. ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க. நான் சப்ஸ்கிரைபர் சொன்னதை வச்சு நான் டேரெக்டாக கிளம்பி வந்துட்டேன். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நீங்கள் மலுமிச்சம்பட்டி சிக்னல் இருந்து செட்டிபாளையம் போகிற ரோட்டில் வந்தீங்கன்னா 200 meters உங்கள் ரைட் சைடு இருக்கும். ஆப்போசிட்டில் பாருங்கள், அனு சமையல் பாத்திர கடை, ராதா டெக்ஸ்டைல், அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ கடை பேர் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் தம் லேயர் பிரியாணி, தம் பிரியாணின்னு போட்டிருக்காங்க. சுகி ஆல்சோ இருக்குது. 100 rupees தான். இங்கோட மிச்சிகா சாலான் ரைத்தா எல்லாமே கொடுக்குறாரு. அத்தன்டிக்காக அந்த அண்டாவில் வச்சு பண்ணுறாங்க. ஸோ மெயின் என்னன்னா, நான் அவசரத்தில் வந்துட்டேன், எதுவுமே யோசிக்கல. இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட்செட் தான் இருக்குது, மைக்கில் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க, சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. வாங்க போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அங்கே இருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டோம். நான் தம் பிரியாணி மட்டும்தான் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இங்கே பாருங்கள், சப்பாத்தி இருக்குது, அண்ட் ஆல்சோ ஹைதராபாத் சிக்கன் இருக்குது ஸ்பெஷல். ஓகேங்களா, கிரேவி. ஓகேங்க, நம்ம ஃபஸ்ட்டு பிரியாணிலேருந்து போயிடலாம். ஸோ ரைத்தா கொடுத்துருக்காங்க, அண்ட் மிர்ச்சி காசாலான் அந்த கிரேவி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு லெக் பீஸ். ஆஹா, ஹைதராபாத் பிரியாணி, அதில் லெக்கு சொல்லவா வேணுங்க. உங்களுக்கு ஒரு ஒரு லக்கி டேனே சொல்லலாம். ஸோ இங்கே பாருங்கள், அப்படியே ஃப்ளிப் பண்ணிடலாம். குவான்டிட்டி பாருங்கள், செம குவான்டிட்டிங்க. 100 rupees தான், செம்ம குவான்டிட்டி பாருங்க. 3 colors இருக்க ரைஸு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்படியே ஒரு பைட் போயிடலாம். நான் அத்தன்டிக்காக ஃபீல் பண்ண முடியுதுங்க. ஒரு ஸ்ட்ரீட் கடையில் வந்து இந்த அளவுக்கு குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி வந்து வேற லெவலுங்க. மைக்கில் அதனால் வச்சு பேசிட்டு இருக்கேன், கொஞ்சம் சிஸ்டம் இருந்தால் தான் மன்னிச்சிருங்க. ஓகேங்களா. ஸோ சிக்கன் சாட் பார்த்துலாம் எப்படி இருக்குன்னு, உள்ள போட்டு தான் குக் பண்ணியிருக்காங்க. ஆஹா, வாப்பா, 100 rupees உள்ள போட்டு குக் பண்ணி செம்மையாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சிக்கனு. அதுக்காக கோயம்புத்தூர் போய் சாப்பிடுவேங்க இந்த பிரியாணி எங்கே கிடைக்குன்னு சொல்லி. இங்கே வேறு லெவலில் ஒரு ஸ்ட்ரீட் கடையில் இந்த அளவுக்கு சான்ஸே இல்லை. ஸோ அடுத்து இந்த மிச்சி காசு வாங்கி சாப்பிட்டுலாம். வாவ், செம்மையாக நாக்கு ஊறுதுங்க, அப்படி தான் சொல்லணும். இங்கே பாருங்கள், வாவ், வேறு லெவலாக இருக்குங்க. ஸோ இங்கே நல்லா கெட்டியான சின்ன சின்ன ஆயின் கட் பண்ணி போட்டிருக்காங்க. ரைத்தா ஊற்றி அதில் சிக்கன் பீஸை வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா வெயிட் போயிடலாம். சத்தியமாக 100 rupees பிரியாணியும் இல்லைங்க, ஒரு 200 rupees கொடுக்கணும். அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்ல குவான்டிட்டி வேறு. இது சப்பாத்தி இருக்குது, நம்ம சப்பாத்திக்கு வந்து இங்கே பாருங்கள், சப்பாத்தி சைஸ் பாருங்கள் பா. சப்பாத்திக்கு வந்து நம்ம அந்த சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்றலாம். வா, எண்ணெய் தனியாக பிரிஞ்சு இங்கே பாருங்கள், போன்லெஸ் பீஸு, போன்ஸ் இருக்குது, சின்ன சின்ன போன்ஸு, ஆயில் அப்படியே பிரிஞ்சு நிற்குது. பைட் போயிடலாம். வேற லெவலுங்க, அத்தன்டிக்காக நல்லா கிரேவியும் ஃபீல் பண்ண முடியுது. சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாக இருக்குது, ஹார்டாக இல்லை, நல்லா பெரிய சைஸ் சப்பாத்தி தான், வேறு லெவலு. ஸோ என்ன பண்ணுவாங்க, இந்த கிரேவியோட பிரியாணி சாப்பிட் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஒரு பீஸ் எடுத்துக்கலாம், பீஸ் எடுத்து போட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே கிரேவி ஊற்றி அப்படியே பிழைஞ்சு போயிடலாம். எச்ச உருதுங்க, வாங்க பெத்த பைட். ஆஹா, வேலை விளங்க. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும்,
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம மலும்ச்சிமட்டியில் கோயம்புத்தூர்லேயே தொழாகணும், எங்கே ஹைதராபாத் லேயர் பிரியாணி கிடைக்கணும். மலும்ச்சிமட்டியில் இவ்வளோ அத்தன்டிக்காக ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டாக கிடைக்குது 100 ரூபாய்க்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற டீடெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.